Hello students, we will see the 6th standard தொகுதி 2 பாத்துக்க போறோம் அதுல பயிற்சி 2.1 ல சரியா தவறா செகண்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க புகழேந்தி 100 கிராம் வேர்க்கடலை சாப்பிட்டான் அது 0.1 கிலோகிராமுக்கு சமம் அப்படினு சொல்லிருக்காங்க நமக்கு தெரியும் 1 கிலோகிராம்ங்கிறது 1000 கிராம்னு அவன் புகழேந்தி வந்து 100 கிராம் வந்து சாப்பிட்டிருக்கான் அதை வந்து நம்ம கிலோகிராமுக்கு கேட்டிருக்காங்க கிலோகிராமுக்கு சொல்லிருக்காங்க 0.1 கிலோகிராமுக்கு அது வந்து சமம்னு அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா 100 கிராம் 1000 கிராமால வகுக்கணும் ஓகேவா 100 கிராம் 1000 கிராமால வகுக்கணும் வகுத்தோம்னா இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் கீழ ஒரு ஜீரோ இருந்துனா முன்னாடி வந்து ஒரு ஸ்டான் தள்ளி புள்ளி வைக்கணும்னு அர்த்தம் அதாவது 1.0 இதெல்லாம் வந்து போன ஸ்டாண்டர்ட்ல படிச்சதுதான் அப்ப இதுக்கு நமக்கு என்ன வந்துருச்சு நமக்கு 0.1 கிலோகிராம்னு வந்துருச்சு ஓகேவா இது வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணனும்னா இப்படி தான் பண்ணணும் ஓகேவா கிலோகிராம் கிராமா மாத்தணும்னா 1000 ஆல பெருக்கணும் கிலோகிராம் கிராமா மாத்தணும்னா 1000 ஆல பெருக்கணும் கிராம் கிலோகிராம் மாத்தணும்னா 1000 ஆல வகுக்கணும் இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்னு ஓகேவா கிலோகிராம் கிராமா மாத்தணும்னா 1000 ஆல பெருக்கணும் கிராம் கிலோகிராம் மாத்தணும்னா 1000 ஆல வகுக்கணும் அப்ப நமக்கு ஆன்சர் வந்து 0.1 கிலோகிராம்க்கு சமம்தான் வந்துச்சு அப்ப ஆன்சர் ரைட் சரி நெக்ஸ்ட் மீனா 280 மில்லி லிட்டர் மோர் வாங்கினால் அது 2.50 லிட்டருக்கு சமம்னு சொல்கிறாங்க மில்லி லிட்டரே கம்மி இங்கே லிட்டர் தான் அதிகம் இங்கே பாருங்கள் 250 மில்லி லிட்டருங்கிறது 2.50 லிட்டர்னு சொல்கிறாங்க போன கணக்கு மாதிரி தான் 1 லிட்டருங்கிறது 1000 மில்லி லிட்டர் அவங்க கொடுத்துருக்கிறது 250 மில்லி லிட்டர் வந்து மீனா குடிச்சிருக்கா ஓகே வாங்கியிருக்கா அப்போ அது வந்து எப்படி சமமாக இருக்குன்னா என்ன பண்ணும் 250 வந்து 1000 வகுக்கணும் மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றணும்னா சின்ன அழகை பெரிய அழகாக மாற்றணும்னா அதை வந்து வகுக்கணும் பெரிய அழகை சின்ன அழகாக மாற்றணும்னா பெருக்கணும் இது ஒரு பேசிக் ரூல் ஓகேவா இப்போ நம்ம இதை வகுத்தோம்னா இதுலேருந்து இதில் ஜீரோ கேன்சல் ஆயிரும் நெக்ஸ்ட் அஞ்சாம் வகுப்பு சொன்னோம்னா 5.25 இங்கே வந்து 2.10 இங்கே 0 இங்கே 1.5 இங்கே 4.20 அப்போ 1/4 வருது அப்போ 1/4 நம்ம வகுத்தோம்னா இங்கே 1 தான் இருக்குது அப்போ 0 வச்சு புள்ளி சேர்க்கணும் 2.8 மீதி 2 இங்கே புள்ளி வச்சுருக்கனா நம்ம ஜீரோ சேர்த்துக்கலாம் அப்போ 5.20 நம்மளை வந்திருக்கிறது வந்து 0.25 0.25 லிட்டர்னு வந்திருக்கு ஓகேவா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 2.50 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து தவறு ஓகேவா நெக்ஸ்ட்டு கார் குழலியின் பையின் எடை 1 கிலோகிராம் 250 கிராம் பூங்கொடியின் பையின் எடை 2 கிலோகிராம் 750 கிராம் அந்த பைகளின் மொத்த எடை 4 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கால் புள்ளி வந்து 2 கிலோகிராம் 1 கிலோகிராம் 250 கிராம் ஒரு எடையுள்ள பையும் 2 கிலோகிராம் 750 கிராம் எடை உள்ள பையும் வச்சுருக்காங்க மொத்த எடையை கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் மொத்தம்னு கேட்டாவே ப்ளஸ் பண்ணணும் அப்போ 0, 5, 5, 10 ஜீரோ மீதி 1 7, 2, 9, 9 ப்ளஸ் 1 10 ஜீரோ மீதி 1 இங்கே போகுது அப்போ இங்கே வந்து 1 ப்ளஸ் 1 2, 2, 2 ப்ளஸ் 4 அப்போ நம்மளுக்கு வந்துருக்க ஆன்சர் வந்து 4 கிலோகிராம் இங்கே ஒன்றுமே இல்லை அப்போ அதை அப்படியே விட்டுறலாம் அப்போ நம்மளுக்கு வந்துருக்கிறது 4 கிலோகிராம்னு வந்திருக்கு ஆன்சர் இங்கேயும் 4 கிலோகிராம்னு இருக்குது அப்போ ஆன்சர் ரைட் ஓகேவா நெக்ஸ்ட் வான்மதி ஒவ்வொன்றும் 500 கிராம் இடையுள்ள 4 நூல்களை வாங்கினால் அந்த நூல்களின் 4 நூல்களின் மொத்த எடை 2 கிலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 500 கிராம் எடையுள்ள 4 நூல்களை வாங்கியிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் 500 4 பெருக்கணும் பெருக்கணும்னா 0, 4 × 0, 0, 4 × 0, 0 அது 4 × 5 5×20 வரும் அப்போ 20 கிராம் சாரி 2000 கிராம்னு வந்துருச்சு ஓகேவா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்னது 1 கிலோகிராம்ங்கிறது 1000 கிராம்னு அப்போ 2 கிலோகிராம்ங்கிறது என்னவாக இருக்கும் 2 × 1000 2000 கிலோகிராம் அப்போ 2000 கிராம் 2000 கிராமுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் 2 கிலோகிராம்னு போடலாம் அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2 கிலோகிராம்னு வந்திருக்கு ஓகேவா கிலோகிராமை கிலோகிராமாக மாற்றிருக்கோம் ஓகேவா இப்போ நம்மளுக்கும் ஆன்சர் வந்து 2 கிலோகிராம் தான் வந்துச்சு அப்போ ஆன்சர் ரைட் நெக்ஸ்ட்டு காயத்ரி 1 கிலோகிராம் எடையுள்ள பிறந்தநாள் கேக்கை வாங்கினால் அந்த கேக்கில் 450 கிராம் தன் நண்பர்களுக்கு பகிர்ந்தளித்தால் எனில் மீதமுள்ள கேக்கின் எடை 650 கிராம்னு சொல்லியிருக்காங்க காயத்ரி வந்து 1 கிலோகிராம் எடை உள்ள கேக்கு தான் வாங்கியிருக்கா 1 கிலோகிராம்னு நம்மளுக்கு தெரியும் 1000 கிராம்னு ஓகேவா 1000 கிராமில் 450 கிராம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டாங்க ஓகேவா 1000 கிராமில் வந்து 450 கிராம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டாங்கன்னா கழிச்சிடணும் அவங்க கொடுத்துட்டாங்க இப்போ கழிச்சோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் 0
இங்கே வந்து ஜீரோவில் போகாது, அப்போ இங்கே கடன் வாங்கணும், இங்கே 10,000. இங்கே திருப்பி கடன் கேட்குது, இப்போ இங்கே 10,000, இங்கே 9,000. இப்போ 10 5 போச்சுன்னா 5, 9 4 போச்சுன்னா 6. சாரி, 9 4 போச்சுன்னா 5. ஓகேவா, நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து 550 கிராம்னு வந்திருக்கு. ஓகே, நம்மளுக்கு மீதமுள்ள கேக் வந்து 550 கிராம் வந்திருக்கு, ஆனால் இங்கே வந்து மீதமுள்ள கேக் வந்து 650 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. ஓகேவா, இந்த கிராமுடைய இந்த யூனிட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா சொல்லும் போது புரியும், உங்களுக்கும் ஈஸியாக விளங்கும். ஓகேவா, வீடியோ பார்த்துக்கு நன்றி, தேங்க்யூ.